என்னடா விசாலாச்சி, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? ஸ்கிப்பிங் விளையாண்டுருக்க? மந்திரியா இருந்தா ஸ்கிப்பிங் விளையாட கூடாதா? நானும் ஒரு பொண்ணு தானே. பெரும் பொண்ணா இருந்தா பரவாயில்லம்மா, ஒரு குழந்தைக்கு தாயாக போற இல்ல. குழந்தைக்கு தாயானா ஸ்கிப்பிங் விளையாடக் கூடாதா? என்ன ஆயிடும்? என்னமா அர்த்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கலைஞ்சிருச்சுனா கலையாதுங்க. அது எப்படி கலையும்? நான் தான் கலைச்சிட்டேன்ல. விசாலாச்சி, சீரியஸ் சத்த சொல்றியா? ஆமாங்க, இவ்வளவு நாளும் ஒரு அதிகார வெறி நெஞ்சில சுமந்தது போருங்க. இனிமே ஒரு பதவி வெறியன உங்க வாரிசா என் வயத்துல சுமக்க நான் விரும்பல. ஒரு பொண்டாட்டியா நான் சுமந்த என் புருஷனே ரத்த வரியனா இருக்கும்போது, ஒரு தாயா நான் சுமக்கிற உங்க புள்ள மட்டும் என்ன அகிம்ச மூர்த்தியாவா இருக்கும்? இந்த சமுதாயத்துக்கு ஒரு கலிவரதம் போதும்னு தாங்க நான் கருக்கல பேசிஞ்சேன். ஒரு பொண்ணு ஒருத்தன் காதலிக்கிறான்னா பொண்ணு அவ அழகு பிடிச்சிருக்கும், இல்ல அறிவு பிடிச்சிருக்கும், படிச்ச படிப்பு பிடிச்சிருக்கும், பழக்க வழக்கம் பிடிச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு நான் அப்பப்பா உட்கார்ந்த நாக்கால் தானே பிடிச்சிருந்தது. சத்தியமா நான் உங்களை அப்படி நினைக்கலையே, உங்க அந்தஸ்தை நான் பார்க்கலையே. ஒரு சாதாரண கான்ஸ்டபிளா பந்தோபஸ்துக்கு நின்னீங்களே, அப்பவே மனப்பூர்வமா நான் உங்களை விரும்பினேன். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. உங்க சுயரூபம் தெரிஞ்சதுமே வாழ்ந்தது போறோம்னு வக்கீல் ஓட்டி சமைச்சிருப்பேன். ஆனா 24 மணி நேரமும் பதவி உயர்வு அந்தஸ்து பேய அலறீங்களே, இதனால உங்க ப்ரமோஷன் பாதிச்சிருச்சுன்னா அதை உங்களால தாங்கிக்க முடியாது, தற்கொலை பண்ணிக்குவீங்களே. அதனால்தான் வர இருந்த சொந்தத்தை வயிற்றுக்குள்ளே கலைச்சிட்டு. ஒரு சராசரி மனுஷன் எப்படி பாருங்க, எத்தனை பதவி வேணாலும் உங்களுக்கு கிடைக்குங்க, எவ்வளவு பெரிய நாக்காலையில கூட நீங்க உட்காரலாம். ஆனா இவ்வளவு பெரிய பதவியில இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு ஆத்மார்த்தம் என்னோட சொந்தம் உங்களுக்கு இருக்காது. இதான் நான் உங்களுக்கு கொடுக்கற தண்டனை. எல்லாரும் பாக்குறாங்க, பாக்கட்டுமே. இத பாருங்க, இனிமே அன்புள்ள புருஷன் மட்டாட்டி நம்மளால இருக்க முடியாது. வேணும்னா ஊருக்காக அந்த சில புருஷன் மட்டாட்டியா இருந்துக்கும். என்னமா இப்படி பண்ணிட்டேன்? என்னமா பண்றது, அபருஷம் பண்ணையில வலி தாங்க முடியல, உயிர் போய் வந்தது. ஆனா அந்த வலி ஒரு நாளைக்கு தானே, மன வலியோட சாகர வரைக்கும் எப்படிமா இருக்க முடியும்? அதான் துணிஞ்சு இப்படி செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க. கல்யாணம் பண்ணுனா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்குமேங்கிறதுக்காக அன்னைக்கு ஒரு சொந்தத்தை விட்டோம், தங்கம்மா போயிட்டா, இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்காக ஒரு சொந்தம் போயிருச்சு, விசாலாச்சி அவுட்டு. என்னது வாழ்க்கை ஒரு டைப்பா போயிட்டு இருக்குதே. சரி, வந்தது வரட்டும் போனது போகட்டும். டே கலிவரதா, நீ உன் ரூட்ல போயிட்டே இருடா. திரு கலிவரதன் அவர்கள் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பழனிராஜன், ஒரு காலத்துல உன்னோட நாமினேஷன் கேன்சல் ஆனது ரொம்ப நல்லதா போச்சியா? எப்படி எப்படியா? உன் பொண்ணு மந்திரி ஆயிட்டாங்க, மாப்பிள்ள டிஜிபி ஆயிட்டாரு, என்ன? நான் மந்திரியா இருந்து என்ன புண்ணியம், இப்ப எல்லா வெயிட்டும் உன் பக்கம் தான். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவர் வீட்டோட மருமகன் அப்படித்தான் பேசுவார். பொறுக்கும் போது சவுத் இண்டியன், பொசிஷன் வந்துட்டா நார்த் இண்டியனா? விசாலாச்சி, உன் புருஷ இப்ப டிஜிபி கலிவரதன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அப்படியா, தெரியலையே. பிசி,
உங்க டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னே கண்டுக்கிறதுல போல இருக்க. ஆனா நான் டிஜிபி ஆன விஷயம் தமிழ்நாடு போற தெரியும். முதல் பக்கத்துல 8 காலத்துல போட்டிருந்தானே விசாலாச்சி. போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பெண்ட் எடுப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் கூட உடம்பெல்லாம் வலிக்கல. இன்னைக்கு கழுத்துல போட்ட மாலையை கழட்டி கழட்டி முட்டி கிட்டியில செம வலி தெரியுமா? என்னது மூஞ்சி உருன்னு வச்சிட்டாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குமில்ல? புருஷன் டிஜிபி ஆயிட்டாருன்னு. நீங்க புருஷனானதுல எனக்கு சந்தோஷம் இல்ல. இதுல எல்லாம் என்னங்க எனக்கு பெருசா சந்தோஷம் இருக்க போகுது? உங்க நெஞ்சு மேல இன்னும் எவ்வளவோ பதக்கங்கள் ஏறலாங்க, இடமே இல்லாத அளவுக்கு குத்திக்கலாம். ஆனா உங்க நெஞ்சுக்குள்ள மனுஷத்தன்மைங்கிற ஈரம் கசியற வரைக்கும் நான் சந்தோஷப்படவே மாட்டேன். மனசுக்குள்ள இருக்கிற காயத்தை நீங்க பார்த்திருக்கோ மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்கோ மாட்டீங்க. சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா என் கண்ணு முன்னாடி அடிச்சு நொறுக்கினாங்க, அதான் பார்த்திருக்கேன். உங்க அம்மா மானம் பக்கப்படுத்தி நீ பார்த்திருக்கியா? நான் பார்த்திருக்கேன். அந்த ஆளா இன்னும் நெஞ்சில் இருக்குது. அந்த வலியோட வாழ்ந்துட்டு இருக்கானே அவன் தான் கழிவாதன். பாரு, வாழ்க்கையில் அடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் தர்மடின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஊர்ல இருக்கிறவன எல்லாம் தர்மடி அடிச்சுதான் நான் வாழ்க்கையில் இருந்து நிலைமைக்கு வந்திருக்கேன். அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க. என்னடா அது ஊரைய கலக்கிற கலைவரத கண்கலங்கி நிக்கிறானு பாக்குறியா? என்ன பண்றது, ஊருக்கு ராசாவா இருந்தாரு எங்க அப்பா சுப்பிரமணியனுக்கு நான் புள்ளதானே. தமிழ்நாடு என் முன்னாடி கையை கட்டி நிக்குது. அதை கைதட்டி ரசிக்கிறதுக்கு எங்க அப்பா நாத்த உசுரோட இல்லையன்னு நினைச்சேன். அதுல விடுற கண்ணீர் தான் சரி. நம்ம ஹிஸ்டரியில அம்மையார் பெரிய பிஸ்தா அமைச்சரு, பயில் கீழ் இருக்கு, பயில பாக்குற மாதிரி நடிச்சுட்டு போய் தூங்க. நாளை மறுநாள் இங்க நடக்க போற சுதந்திர தின விழால கவர்னருக்கு சிஎம்க்கு நீங்க என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க, அதோட ஃபுல் ரிகர்சல் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சாகணும். ஏதாச்சும் ஏறுக்கு மாறா நடந்தது எனக்கு எக்கு தப்பா கோபம் வரும். பி கேர்ஃபுல். இது பாருங்க, எல்லாத்தையும் அவங்க பிளாக் கார்ட்ஸா பாத்துக்குவாங்கன்னு நீங்க கொட்டாவி விட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல போட்டுருவேன். அப்புறம் அங்க விட வேண்டியதே கொட்டாவி. என்ன பையனா இருக்கா, அடிச்சு கொண்டு போட்டு வந்தீங்க, அப்படியே உயிரோட கொண்டு வாங்க. என்ன ஏன் படிச்ச? எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியிரு. தம்பி, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, யாரும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. தைரியமா சொல்லி ஏன் நடிச்சு? எங்க அப்பாவை நீ சுட்டுக் கொள்ளும் போது நான் உன கல்லால் அடிக்க கூடாதா? போயா. உங்க அப்பா நாய யார்? உங்க அப்பா தொழிற்சங்க தலைவர் கணேசன். கணேசன் தங்கம்மாவோட பையனா நீ?